வங்கக்கடலில் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகின்றது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே பிப்ரவரி 1ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வங்கக்கடலின் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் நாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகும் தற்பொழுது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இதனால் புயல் எச்சரிக்கை காரணமாக குறிக்கும் வகையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதன்படி நாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இதனால் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது புயல் நெருங்கி வருவதை குறிக்கும் வகையில் நாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி வஉசி துறைமுகங்கள் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுகுறித்தான கூடுதல் விவரம் செய்த மோகன்ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜா. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுக்கு ராம்குமார். மோகன்ராஜா, தகவலுக்கு நன்றி.